கங்காசமுத்திரம் மற்றும் கல்லடைக்குறிச்சி பகுதிகளில் ஆதரவின்றி சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களை பராமரிப்பு பணியாக முன்னாள் ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான வில்சன் என்பவர் சமூக பணியினை மேற்கொண்டார். நெல்லை மாவட்டம் சிவந்திபுரத்தில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான வில்சன் அர்ப்பணிப்பு உணர்வோடு முதியோர்களுக்கு மற்றும் ஆதரவற்றோருக்கு முடித்திருத்தம் செய்து குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து பாதிக்கப்பட்ட முதியவர்களை மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் முதியோர் இல்லங்களில் தமது சொந்த செலவில் அனுப்பி வருகிறார். இதுபோன்ற விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனை கொண்டு சென்று சேர்ப்பது, ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க உதவுதல் ஆகிய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கல்லடைக்குறிச்சி ரயில் நிலையம் அருகே ஆதரவற்ற அமீர் என்ற 78 வயது முதியவருக்கு முடித்திருத்தம் செய்து குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்தார். இந்நிகழ்வில் கல்லடைக்குறிச்சி ஆய்வாளர் சகாய சாந்தி கலந்து கொண்டு அவரால் முடிந்த உதவிகளை செய்து மேலும் இதுபோன்ற செயல்கள் நடக்கும்போது தகவல் தெரிவிக்கும்படியும் தன் முடிந்த உதவிகளை செய்வதாகவும் தெரிவித்தார். இதில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் முடி திருத்தம் செய்யும் நபர்கள் உடன் இருந்தனர். சமூக ஆர்வலர் வில்சன் பணிகளை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பார்த்து வியந்து வெகுவாக பாராட்டினர். இதனால் புத்துணர்ச்சி பெற்ற ஆதரவற்ற தன்னை பாதுகாப்பு சூழ்நிலையாக உணர்ந்து மனநிறைவோடு முதியோர் இல்லம் சென்றார். முன்னாள் ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான வில்சன் நமது நிருபர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், இந்த இடத்துல குளிமையிருக்கின்ற பெரியவர்களே, இன்ஸ்பெக்டர் அம்மா அவர்களே, உங்கள் மத்தியிலே நான் எதற்காக வந்தேன் என்பதை குறித்து சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். நேற்றைய முந்தினத்தினம் இந்த கல்லடைக்குறிச்சி இந்த பஸ் ஸ்டாண்ட் பகுதியிலே ஒருவர் சாலை ஓரத்திலே படுத்திருப்பதாக என்னிடத்தில் வந்து கூறினார்கள். அப்போது உடனே அங்கிருந்து விரைந்து அவரை வந்து சந்தித்தேன். அவருக்கு நேற்று அளிக்க வேண்டிய உணவுகளை எல்லாம் அளித்து பக்கத்து கடையிலே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இன்று அவரை குளிப்பாட்டி புதிய ஆடைகளை அணிந்து இல்லத்திற்கு ஒரு இல்லத்திற்கு நான் அழைத்து செல்கின்றேன். அன்பான பெரியவர்களே, இந்த கொரோனா பீரியடில் சுத்தம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சாலை ஓரங்களில் படுத்திருக்கிறவர்கள் மூலமாகவும் கொரோனா நமக்கு பரவ வாய்ப்புள்ளது. ஆகவே சாலை ஓரங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வது முக்கியமான நமது கடமையாக இருக்கிறது. ஆகையால் எல்லோருமே சாலை ஓரங்கள், இப்படி சாலை ஓரங்களில் சுற்றி திரிகிறவர்கள், சாலை ஓரங்களில் படுத்திருக்கிறவர்கள் ஆகியோர்களை கவனம் செலுத்தி என்னிடத்தில் நீங்கள் கூறுவீர்களானால் அவர்களை குளிப்பாட்டு புது ஆடைகளை அணிவித்து புத்தாடை புத்துணர்ச்சியோடு அவர்களை இல்லங்களிலே நான் கொண்டு சேர்க்க தயாராகவே இருக்கிறேன். அன்பான பெரியவர்களே, இதுவரை நான் 1999 முதல் இந்நாள் வரையில் இந்த பணியை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் விளையாட்டில் ஊக்குவிப்பதற்காக கல்வி பரிசுகள், விளையாட்டு திடல்களில் விளையாட்டு பரிசுகள், மற்றபடி எங்கே சாலை ஓரங்களில் சாலைகளில் நடக்கின்ற விபத்துகளில் உட்படுவோரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சென்று முதலுதவி செய்வது, இப்படிப்பட்ட பணிகளை செய்து வருகிறேன். மட்டுமல்லாமல் உணவில்லாமல் அங்கங்காக தவித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்தால் அவர்களுக்கு அன்றாட உணவை அளிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்னிடத்தில் கூறுவீர்கள் என்றாலும் நான் அவர்களுக்கு போதிய நல்ல உணவுகளை அளித்து பராமரிக்குவதற்கு நான் கடமை விட்டவனாக இருக்கிறேன். மட்டுமல்லாமல் நான் கொரோனா காலங்களிலே ஏழை மக்களுக்காக சுமார் 200 பாக்கெட் அரிசிகளை வாங்கி அங்கங்காக ஏழை மக்களுக்கு அங்கே கொடுத்து உதவினேன். அந்த மக்கள் என்னிடத்தில் மிகவும் அன்பாக இப்போது நடந்து கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்பை நாம் அவர்கள் தேடிக்கொண்டு கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஏழைகளிடத்திலே தான் நாம் அன்பை தேடிக்கொள்ள முடியும். ஏழைகள் சிரிப்பில் தான் இறைவன் இருக்கிறான் என்கின்ற முறைப்படி இப்போது அவர் குளிப்பாட்டி அவரை உட்கார வைத்தபோது அவர் சிரிக்கின்ற சிரிப்பானது என் உள்ளத்தை கவர்ந்தது. மட்டுமல்லாமல் இங்கு கூடி வந்திருக்கின்ற இன்ஸ்பெக்டர் அம்மா, இன்ஸ்பெக்டர் அம்மா அவர்களுக்கும் கூட உள்ள காவலர் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர் அவருக்கும் மற்றும் எனக்கு இந்த இவரை குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் மற்ற எல்லாம் கொடுத்து உதவிய அன்பான நண்பர்களுக்கும் நான் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.